இந்திய சர்வதேச உணவு திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லி பிரகதி மைதானத்தில் நடைபெறும் இந்த உணவு திருவிழாவில் இந்தியாவின் பாரம்பரிய உணவு வகைகளின் பெருமைகளை விளக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய உணவுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த உணவு திருவிழாவில் சுமார் 1200 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 23 மாநிலங்கள் பங்கேற்பதுடன் 81 நாடுகளும் கலந்து கொண்டுள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று கபீர்தாம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர், சத்தீஸ்கரில் ஊழல் மலிந்துள்ளதாகவும் மக்களின் வளர்ச்சிக்காக எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கூறுகையில், முதலமைச்சர் பூபேஷ் பாகல் காங்கிரசின் ப்ரீபெய்ட் சிஎம்மாக பணியாற்றி வருவதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த ஊழல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிக்காத எந்தவொரு மாநிலமும் நாடும் முழு வளர்ச்சியை எட்ட முடியாது எனவும், இதில் ராஜஸ்தான் மாநிலம் முழு தோல்வியை தழுவி உள்ளதாகவும் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நத்வாராவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், ராஜஸ்தான் மாநிலத்தில் கொலை குற்றங்கள் பெருகியுள்ளதாகவும் மாநில அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். சினிமா திருட்டு சம்பவங்களால் படைப்பாளிகளின் உழைப்பு மற்றும் நேரம் வீணடிக்கப்படுவதாகவும், இதன் மூலம் திரைத்துறைக்கு ஆண்டுக்கு 20 முதல் 25,000 கோடி வரை இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், சினிமா திருட்டுகளை தடுக்க திரைத்துறை திருத்த மசோதாவை நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், சினிமா திருட்டில் ஈடுபடும் கும்பலை பிடிக்க அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தில்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து பொதுமக்கள் தங்களது சொந்த வாகனங்களை தவிர்த்து மெட்ரோ ரயில் மற்றும் பேருந்து பயணங்களை தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தில்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நகரில் கனாட் பிளேஸ் மற்றும் ஆனந்த் விகாரில் 2 புகை கட்டுப்பாட்டு கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் நடைபெறும் வருமான வரித்துறை சோதனை என்பது அரசியல் பழிவாங்கும் செயல் என மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், திமுகவினரின் மீது திட்டமிட்டு நடத்தப்படும் இதுபோன்ற வருமான வரி சோதனைகளை சட்டப்படி எதிர்கொள்வோம் என கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசுகையில், பெண்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மகளிர் உரிமை தொகை கிடைக்காத தகுதியான பெண்களுக்கு அடுத்த வாரத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு பால்வளத்துறையின் கீழ் செயல்படும் தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்க பணியாளர்களின் நலன் கருதி கலைஞர் தொடக்க பால் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் நலநிதி திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் விபத்து இழப்பீட்டுத் தொகை, வாரிசுதாரர்களுக்கு உயர்கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இயற்கை மரண இழப்பீட்டுத் தொகை ஆகியவை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதார ரீதியாக மீண்டும் வளர்ந்து வருவதாகவும், இந்தியா சார்பில் 4,000 வீடுகள் மலையக பகுதியில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 10,000 வீடுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இலங்கையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, இந்தியா செய்து வரும் பொருளாதார உதவிகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெரம்பலூரில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திரளான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் லஞ்ச ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாணவர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் முறைகேடாக சொத்து சேர்த்த திமுக அமைச்சர்களிடம் ஆதாரத்தின் அடிப்படையில் சோதனைகள் நடத்தப்படுவதில் தவறில்லை என புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இதனை கூறிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படவில்லை எனவும், காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
விலங்கினங்கள் பராமரிப்பு விவகாரத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி கோவை மாநகராட்சி உயிரியல் பூங்காவுக்கான அங்கீகாரத்தை கடந்த 2022 மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் பூங்காவில் இருந்த விலங்குகள் மற்றும் பறவைகள் வண்டலூர் பூங்கா, சத்தியமங்கலம், வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. பறவைகள், பாம்புகள், மரநாய் உள்ளிட்டவை சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டன. தீபாவளி பண்டிகை வரும் 12 கொண்டாடப்பட உள்ளது. இதையடுத்து சென்ட்ரல் நெல்லை இடையே வருகிற 8, 15 மற்றும் 22 ஆகிய 3 நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இரவு 11:15 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 11:45 மணிக்கு நெல்லை சென்றடையும். மறுமுனையில் நெல்லையிலிருந்து சென்ட்ரலுக்கு வருகிற 9, 16, 23 ஆகிய தேதிகளில் மதியம் 3 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:45 மணிக்கு வந்தடையும் வகையில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. 2 பிறகு தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் அருவிகளில் குளிக்க பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேர் அங்குள்ள மீன்பிடி துறைமுகத்தில் இரவில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கடலில் தங்கி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென இடி மின்னல் தாக்கியதில் படகை இயக்கிய தஷ்வந்த் என்ற மீனவர் நிலை தடுமாறி கடலில் விழுந்து மாயமானார். தகவல் அறிந்ததும் கடலோர காவல் குழும காவல்துறையினர் உள்ளூர் மீனவர்கள் உதவியுடன் மாயமான நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தெலங்கானா மாநில சட்டமன்ற தேர்தல் வருகிற 30 நடைபெற உள்ளது. அங்கு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் YSR தெலங்கானா கட்சியின் தலைவருமான YS ஷர்மிளா இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் தங்களது கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரானின் காஸ்பியன் கடல் பகுதியை ஒட்டிய கிலான் மாகாணத்தில் செயல்பட்டு வந்த போதைப்பொருள் மறுவாழ்வு மையத்தில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 32 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு தெஹ்ரானில் இருந்து 200 தொலைவில் லாங்கிரடவு நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு மத்தியில் 3 பயணமாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இன்று இஸ்ரேல் சென்றடைந்தார். ஹமாஸ் அமைப்பினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அமெரிக்க பணைய கைதிகளை விடுவிப்பது, பாலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கப்படும் மனிதநேய உதவிகளை தடையின்றி காசா கொண்டு செல்வதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகளை அதிகரிப்பது குறித்தும் இஸ்ரேலிய உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பாகிஸ்தானின் டேரோ இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் குண்டுவெடிப்பில் பொதுமக்கள் 5 பேர் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் மர்ம நபர்களால் அந்த பகுதியில் துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் காவல்துறை மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஜே ஆஸ்டின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான தனது 9 அதிகாரப்பூர்வ பயணத்தின் ஒரு பகுதியாக அடுத்த வாரம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. அவரது இந்த பயணத்தின் போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருநாட்டு பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலை முதலே மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் வருகிற 6 வரை கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாளை தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.